இச்சு பிடிச்சின் மலை இந்த இப்படிலாம் நான் ஷோ பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ 24 hours ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி வந்து பயங்கரமாக வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ எல்லார்ட்டையும் வந்து போய் அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஜாக்லின்கிட்ட அழுதாங்க, அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் டீம் கிட்ட, பவித்ரா கிட்ட, சாச்சனா கிட்ட, சௌந்தர்யா கிட்ட, சத்யா கிட்ட, ரஞ்சித் கிட்ட, இப்போது ராணவ் கிட்ட. ஸோ எல்லாருக்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா அழுதுட்டு அதே விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ஆனந்திக்கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனையே. பட் அவங்க வந்து இப்போ எதுக்காக எல்லார்ட்டையும் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஜெஃப்ரி வந்து ஒரு லெட்டர் எழுதி விட்டார். அது என்ன அப்படிங்கிறது போன வாட்டி போன வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஃபேக்காக இருக்கீங்க, மேனிப்புலேட்டிவாக இருக்கீங்க, சிரித்து சிரித்து பேசியே வந்து வேலையை சாதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. இப்போ அதில் அவங்க எது சொல்கிறதோ வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் ஓகே. பட் கேரக்டர் அசாசினேட் பண்ணுற மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டை வந்து இப்போ எடுத்து வச்சு அவங்க வந்து அழுதுட்டுருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆனந்தி வந்து அந்த ஒரு விஷயம் சிரித்து சிரித்து பேசுகிறாங்க, சிரித்து பேசி இந்த மாதிரி வேலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு பாயிண்ட் எழுதுந்தால் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஸோ அதை என்னோடய கேரக்டர் அது, அதை எப்படி அவங்க அசாசினேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவங்க பயங்கரமாக வந்து அழுதுட்டு எல்லார்ட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. ஒரு பக்கம் ஜெஃப்ரி பயங்கர பயத்தில் இருந்துட்டுருக்காரு. ஸோ அவர் வந்து நார்மலாக தான் வந்து எழுதினார், பட் இது வந்து இவ்வளோ பெருசாக போயிடுச்சு அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு மாட்டார்னு நினைக்கிறேன். பட் ஆனந்தி இந்த இடத்துல இப்படி அழுகிறத பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா முத்துக்குமரனுக்கும் சரி, அதேமாதிரி சௌந்தர்யாக்கும் சரி, இவங்க ரெண்டு பேருக்கும் 4 letters வந்தது. ஸோ அவங்களாம் அசால்ட்டாக இருந்தாங்க, பட் இவங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறனால அவங்க பயங்கரமாக வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.